வணக்கம் நான் எழுத்தாளர் இமயம் எனது பார்வில் இலக்கியம் என்ற இந்த நிகழ்வில் என்னை பங்கேற்று பேசுவதற்கு வாய்ப்பளித்த போதி யூடியூப் சேனல் குழுவிற்கு என்னுடைய நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பார்வில் இலக்கியம் என்பது சங்ககால இலக்கியம் சங்க மறிவிய கால இலக்கியம் காப்பிய இலக்கியம் பக்தி இலக்கியம் சிற்று இலக்கியம் சித்தர் இலக்கியம் உரைநிலை இலக்கியம் என்று ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய தமிழ் இலக்கிய மரபில் கடைசியாக சுதந்திரப் போராட்ட கால இலக்கியம் மார்க்ஸ் இலக்கியம் திராவிட இயக்க இலக்கியம் பெண்ணிய இலக்கியம் தலித் இலக்கியம் விளிம்பு நிலை இலக்கியம் கொங்கு இலக்கியம் கரிசல் காட்டு இலக்கியம் நாஞ்சில் நாட்டு இலக்கியம் என்று பல்வேறு வகையில் அந்தந்த காலத்திற்கு ஏற்ப பெயர்களும் அடையாளங்களும் கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டு வருகின்றன இந்த இலக்கியத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன் அல்லது என்னுடைய எழுத்து என்னவாக இருக்கிறது இந்த அடையாளங்களுக்குள் வரையழு வரையறைகளுக்குள் என்னுடைய எழுத்து அடங்குமா நான் அந்த அடையாளங்களை ஏற்றுக்கொண்டு எழுதுகிறேனா இந்த வரையறைகளுக்குள் நான் கட்டுப்படுகிறேனா என்னுடைய எழுத்து கட்டுப்படுகிறதா என்பதை பற்றி தான் இப்போது நான் பேச விரும்புகிறேன் ஒரு எழுத்தாளனுக்கு மார்க்சிய அடையாளம் தேவையா பெண்ணிய இலக்கிய அடையாளம் தேவையா தலித் இலக்கிய அடையாளம் தேவையா அல்லது வந்து மேஜிக்கல் ரியலிஸ் எழுத்து இப்படி பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன நவீன எழுத்து என்று இந்த இந்த அடையாளங்கள் ஒரு எழுத்தாளனுடைய எழுத்துக்கு எந்த விதத்தில் உதவுகிறது எந்த விதத்தில் உதவுவதற்கு பதிலாக தொந்தரவு செய்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் நான் தொடர்ந்து என்னுடைய கால எழுத்து வாழ்க்கையில் அடையாளங்கள் எழுத்தாளர்களுக்கு அவசியமற்றவை என்று தான் நான் கருதி வருகிறேன் குறிப்பாக அண்மை காலங்களில் கரிசல் காட்டு இலக்கியம் கொங்கு இலக்கியம் தலித் இலக்கியம் பெண் இலக்கியம் அல்லது விளிம்புநிலை நிலை இலக்கியம் என்பதையெல்லாம் குறித்து நான் கருத்து தெரிவித்து வருகிறேன் ஒவ்வொரு எழுத்தாளரும் தனக்கான அரசியல் நிலைப்பாட்டை அவர் கொண்டிருப்பார் என்பதில் நான் மறுக்கவில்லை மறுக்க முடியாது அரசியலற்ற எழுத்து என்பது ஒன்று உலகில் இல்லை அரசியல் இல்லாத எழுத்தாளன் என்பவன் ஒருவன் இருக்க முடியாது என்கின்ற கொள்கை உடையவன் நான் ஆனால் அதே நேரத்தில் அரசியலை முதன்மைப்படுத்தி எழுதுவதா வாழ்க்கையை முதன்மைப்படுத்தி எழுதுவதா என்ற கேள்வி எழுதும்போது நான் வாழ்க்கையைத்தான் முதலில் முதன்மைப்படுத்தி எழுத வேண்டும் என்று நான் கூறுவேன் அரசியல் அதற்குள்ளாக இருக்கும் ஏன் இலக்கியம் எழுதப்பட வேண்டும் இலக்கியத்திற்கும் சமூகத்திற்குமான உறவு என்ன இலக்கியத்திற்கும் மொழிக்குமான உறவு என்ன இலக்கியம் எழுதப்படாவிட்டால் சமூகம் என்னவாக இருக்கும் அல்லது இலக்கியம் படிக்கப்படாவிட்டால் சமூகம் என்னவாக இருக்கும் ஒரு வரலாற்று புத்தகத்தை படிப்பதற்கும் ஒரு புவியியல் புத்தகத்தை படிப்பதற்கும் ஒரு அறிவியல் புத்தகத்தை படிப்பதற்கும் அல்லது மருத்துவம் இன்ஜினியரிங் புத்தகங்களை படிப்பதற்கும் வேறு புத்தகங்களை படிப்பதற்கும் ஒரு இலக்கிய பிரதியை படிப்பதற்குமான வித்தியாசம் என்ன என்று கேட்டால் ஒரு வரலாற்று புத்தகத்தை படித்து ஒருவன் சிரிக்கப் போவதில்லை ஒரு அறிவியல் புத்தகத்தை படித்து ஒருத்தன் சிரிக்கப் போவதில்லை அல்ல அழு அழுவப் போவதில்லை மருத்துவத்துறையை படிக்கக்கூடிய மாணவன் சிரிக்கவோ அழுவோ முடியாது ஆனால் இலக்கியத்தை ஒரு நாவலாக இருக்கலாம் ஒரு சிறுகதையாக இருக்கலாம் ஒரு கவிதையாக இருக்கலாம் அதை படிக்கும்போது ஒரு மனிதன் தன்னை மறந்து சிரிக்கவும் செய்கிறான் அழுகவும் செய்கிறான் இந்த சிரிப்பு உணர்வையும் அழுகை உணர்வையும் தூண்டுவது இலக்கியம் மட்டுமே அது மட்டுமல்ல ஒரு இலக்கிய படைப்பில் வரலாறு இருக்கும் புவியியல் இருக்கும் பொருளாதாரம் இருக்கும் அரசியல் இருக்கும் இன்னும் விஞ்ஞானம் மருத்துவம் எல்லா துறையும் உள்ளடக்கி எழுதப்படுவதுதான் இலக்கியப் பிரதி ஒரு இலக்கியப் பிரதியை படிப்பதன் மூலமாக ஒரு சமூகத்தினுடைய பன்முகத்தன்மை நீங்கள் அறிந்த முடியும் ஒரு சமூகத்தினுடைய வேறுபட்ட ஒரு கோணத்தை நீங்கள் அறிய முடியும் ஒரு இலக்கியம் என்பது வெறும் கதை சொல்வதில்லை ஒரு தனி மனிதனுடைய உறவு அல்லது அவருடைய குடும்ப உறவு சிக்கலை பேசுவது மட்டுமல்ல அது ஒரு சமூகத்தை பேசுகிறது குறிப்பிட்ட நிலப்பரப்பில் குறிப்பிட்ட இனக்குழு எவ்வாறு வாழ்ந்தது என்பதை சொல்வதற்காகத்தான் ஒரு இலக்கிய பிரதி எழுதப்படுகிறது அவ்வாறு எழுதப்படுகிற பிரதி என்பது அந்த சமூக மக்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல அந்த சமூகம் வாழ்வதற்கு ஏற்படுத்தி கொண்ட அறநெறி கோட்பாடுகளையும் ஒழுக்க விதிகளையும் அது முழுமையாக பதிவு செய்கிறது இந்த கலாச்சார பண்பாட்டு கூறுகள் என்பது மொழியின் மொழியாகத்தான் சேமித்து வைக்கப்படுகிறது இந்த மொழியின் வழியாகத்தான் கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் அறிய முடியும் கடந்த கால வாழ்க்கையினுடைய பண்பாட்டு விழுமைகளை நீங்கள் இந்த இலக்கியத்தின் வழியாகத்தான் அறிய முடியும் வரலாறு என்பது ஒரு துறையை மட்டுமே பேசும் புவியியல் என்பதும் ஒரு துறையை மட்டும்தான் பேசும் ஆனால் இலக்கியம் எல்லா துறையும் பேசுகிறது வரலாற்றில் நீங்கள் பண்பாட்டை பார்க்க முடியாது புவியியலில் நீங்களுடைய கலாச்சாரத்தை பார்க்க முடியாது ஆனால் இலக்கியத்தில் மட்டும்தான் கலாச்சாரத்தை பார்க்க முடியும் ஒரு சமூகம் தனக்கான அறிவை எங்கிருந்து பெறுகிறது தனக்கான கல்வி எங்கிருந்து பெறுகிறது தனக்கான எதிர்கால சிந்தனை எங்கிருந்து பெறுகிறது என்றால் இலக்கியத்தின் வழியாகத்தான் பெற முடியும் அந்த இலக்கியம் எதனால் கட்டமைக்கப்படுகிறது என்றால் மொழியின் வழியாக கட்டமைக்கப்படுகிறது இந்த மொழி என்பது தான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறது இப்போ நாம் தமிழ்நாடு அல்லது தமிழன் என்று நாம் சொல்கிறோம் என்றால் அந்த மொழி தான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறது இந்த மொழியின் வழியாகத்தான் அது கருத்து பரிமாற்றத்திற்கு மட்டுமான ஒரு கருவி அல்ல அது இந்த ஒட்டுமொத்த சமூக வாழ்வை ஆவணம் செய்யக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது இந்த கருவியை பயன்படுத்தக்கூடிய எழுத்தாளர்கள் முழுமையாக தங்களை அந்த மொழிக்கு ஒப்படைக்க வேண்டும் அந்த வாழ்க்கைக்கு அவர்கள் தங்களை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் அப்படி எழுதப்படுகிற படைப்புகள் ஒருபோதும் தனி மனித வெறுப்புக்கோ வெறுப்புக்கோ இடமளிக்கக்கூடாது அவ்வாறான விருப்பு வெறுப்புகள் என்பது அந்த படைப்பை ஊன செய்யவே செய்யும் ஊனமற்ற படைப்பு தான் உண்மையிலேயே மிக முக்கியமான படைப்பு அது தமிழ் இலக்கியமாக இருக்கலாம் இந்திய இலக்கியமாக இருக்கலாம் அல்லது உலக இலக்கியமாக இருக்கலாம் ஏன் எழுதுகிறோம் எதற்காக எழுதுகிறோம் யாருக்காக எழுதுகிறோம் எதன் நோக்கத்திற்காக எழுதுகிறோம் என்ற இந்த நான்கு கேள்விகளை ஒவ்வொரு எழுத்தாளனும் எழுப்பிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இந்த கட்டாயம்தான் இந்த கதையை நான் எழுதாவிட்டால் என்னால் உயிரோடு இருக்க முடியாது என்ற நிலை தான் ஒரு எழுத்தாளன் எழுத வேண்டும் ஒரு பழக்க தோஷத்திற்காக ஒரு எழுத்தாளன் எழுதுவது என்பது அது செத்துப்போன ஒரு கதையை சொல்வது போன்றதாகும் இங்கு எழுத்தாளன் என்பது ஒரு கதையை மட்டும் அவன் சொல்லவில்லை ஒரு மொழியை உருவாக்குகிறான் ஒரு மொழியை புதுப்பிக்கிறான் இங்கு மொழி என்பது வெறும் கருவி அல்ல பேசுவதற்கான ஊடாடுவதற்கான ஒரு கருவி மட்டுமல்ல அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு ஆதார சக்தியாக இருக்கிறது இந்த ஆதார சக்தியின் வழியாகத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை பதிவு செய்கிறோம் இந்த பதிவு என்பது இன்றைய அறிப்புக்கு சொரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்படுவது அல்ல இலக்கியம் என்பது இந்த நூற்றாண்டு குறிப்பாக இப்போ இருபதாம் நூற்றாண்டுன்னா இந்த இருபதாம் நூற்றாண்டு வாழ்க்கையை இருபத்தி நான்காம் நூற்றாண்டு மனிதர்கள் அறிவதற்கான ஒரு கருவியை நாம் உருவாக்கி தருகிறோம் அப்போது இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி நாலாம் நூற்றாண்டில் வாழக்கூடிய மனிதர்கள் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பது அறிவதற்கான ஒரே ஒரு சாதனம் இதுதான் இந்த சாதனத்தை உருவாக்கக்கூடிய எழுத்தாளர்கள் நிச்சயமாக தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் சமூகத்தை கவனத்தோடு ஆராய வேண்டும் சமூகத்தில் புழங்கக்கூடிய மொழி அந்த மொழி எவ்வாறு செயல்படுகிறது படித்தவர்கள் மத்தியில் எவ்வாறு செயல்படுகிறது பாமரர்கள் மத்தியில் எவ்வாறு செயல்படுகிறது அந்த மொழிக்குள் அந்த கூறுகள் எவ்வாறு நிறைவு பெறுகிறது குறிப்பாக சமய சடங்குகள் ஜாதி சடங்குகள் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சடங்குகளும் மொழிக்குள் எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது அந்த மொழி எவற்றை ஏற்கிறது எவற்றை நிராகரிக்கிறது என்பதை அவர்கள் ஆராய்ந்து செய்ய வேண்டும் அவசர கோலத்தில் எழுதுவது எல்லாமே காலம் தின்றுவிடும் நமக்கு தெரியும் இந்த இரண்டாயிரம் ஆண்டுகால இலக்கிய வரலாற்றில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான எழுத்தாளர்கள் இறந்து விட்டார்கள் ஆனால் ஒரே ஒரு வாக்கியத்தை எழுதின எழுத்தாளர்கள் இன்றும் ரெண்டாயிரம் ஆண்டுகள் கடந்து கூட உயிரோடு வாழ்கிறார்கள் இந்த உன்னதத்தை எழுத்தாளர்கள் தமிழ் எழுத்தாளர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் தொல்காப்பியம் எப்படி இன்றும் உயிரோடு இருக்கிறது திருக்குறள் எப்படி இன்றும் உயிரோடு இருக்கிறது சிலப்பதிகாரம் எல்லாம் எப்படி இருக்கிறது நம்முடைய சித்திர இலக்கியம் எப்படி உயிரோடு இருக்கிறது சின்ன சின்ன வாக்கியங்கள் யாதும் உரை யாவருங்கிற ஒரு வார்த்தை எப்படி கணியின் பூங்குன்றனுடைய ஒரு வார்த்தை இன்றைய தமிழக மொத்த அரசியல்வாதிகளாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது நாமறுக்கம் குடியல்லோங்கிற வார்த்தை எப்படி வந்து மொத்த சமூகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது அன்பும் அரணும் உடைத்தாயின் நல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்கின்ற ஒரு திருக்குறள் எப்படி தமிழர்களுடைய கல்யாண பத்திரிகையில் அச்சிடப்படுகிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் அப்போது இலக்கியம் என்பது வெறும் இன்றைய தேவைக்காக உற்பத்தி செய்யப்படுவதல்ல இலக்கியம் என்பது உண்மையிலே உற்பத்தி செய்யப்படுவதில்லை ரெண்டாவது இலக்கியம் என்பது இலக்கியவாதி என்பவர் அவர் ஒரு வியாபாரி அல்ல வியாபாரம் செய்வதற்காக அவர் எதுவும் இல்லை ஒரு சமூகத்தை அவர் விற்க முடியாது குறிப்பாக நான் ட்ரேடர் இல்லை ட்ரேடர் என்ன செய்வார்னா சமூகத்திற்கு என்ன தேவை இன்னைய தேவை என்ன அப்படின்னு உற்பத்தி செய்யக்கூடாது நாம் இன்றைய தேவைக்காக உற்பத்தி செய்யக்கூடிய இலக்கியம் இல்லை அது வந்து உற்பத்தி செய்யப்படுவது இலக்கியங்கிற வக வகமைக்குள்ளேயே வராது அப்போது காலத்திற்குமான எக்காலத்திற்குமான இலக்கியம் ஒன்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது வாழ்க்கை எக்காலத்திற்கும் இருக்கும் என்றால் எக்காலத்திற்குமான இலக்கியமும் இருக்கும் அதற்கு நம்முடைய இலக்கியங்களே மிகச்சிறந்த சான்றுகளாக இருக்கிறது எப்படி ஏழாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பக்தி இலக்கியங்கள் இன்று வரை பேசப்படுகிறது சித்திர இலக்கியங்கள் எவ்வாறு பேசப்படுகிறது சேக்கிடார் என்று எப்படி நினைவு கொள்ளப்படுகிறார் கம்பர் எப்படி நினைவு நினைவு கொள்ளப்படுகிறார் வல்லுவர் இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும் இந்த நினைவுகளை நம்முடைய எழுத்தாளர்கள் படிக்க வேண்டும் அல்லது அதனுடைய உழைப்பு இன்று என்னவாக இருக்கிறது சங்ககால பாடல்கள் மீண்டும் மீண்டும் பேசப்படுவதற்கான காரணங்கள் என்ன அற இலக்கியங்கள் என்ன நீதி நூல்கள் என்ன முழுமையாக படிக்க வேண்டும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் எல்லாம் இருக்கிறது தமிழ் எதுவுமே இல்லை என்று சொல்வது வந்து முற்றிலும் உண்மை என்று நான் ஏற்க முடியாது ஆங்கில இலக்கியத்திற்கு ஒரு அழகு இருக்கிறது என்றால் தமிழ் இலக்கியத்திற்கும் ஒரு அழகு இருக்கிறது அதற்கான ஒரு வளமை இருக்கிறது என்றால் தமிழ் இலக்கியத்திற்கும் ஒரு வர வளமை இருக்கிறது ஒரு பாரம்பரியம் இருக்கிறது நான் அறிந்த வகையில் நீதியை அறத்தை முதன்மையாக கொண்டு தமிழில் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது நான் கருதுகிறேன் இந்த வகையில் ஒரு எழுத்தாளனாக என்னுடைய பாரம்பரிய இலக்கியத்தை நான் அறிய வேண்டும் நவீன இலக்கியத்தையும் அறிய வேண்டும் பாரம்பரிய இலக்கியத்தில் தமிழ் மரபு இலக்கியத்தில் ஒன்றுமே இல்லை நவீன இலக்கியத்தில் தான் எல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அவர்கள் அப்படி சொல்கிறவர்கள் ஒரு வகையான இலக்கிய கோமாளிகள் என்றே நான் கருதுகிறேன் நேற்று என்பது இல்லாமல் இன்று என்பது இல்லை நேற்றைய இலக்கியம் இல்லாமல் நேற்றைய மொழி இல்லாமல் இன்றைய இலக்கியம் இல்லை இன்றைய மொழி இல்லை இந்த அறிவு கூட இல்லாமல் நவீன இலக்கியவாதிகள் எழுத்தாளர் இருப்பார்களா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது வாழ்க்கை எப்போதும் ஒரே விதமாக இருக்காது வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் நிலமும் அந்த நிலப்பரப்பும் நிலவேலுக்கான அழகிலும் ஒருபோதும் மாறுவதில்லை எழுத்தாளுடைய மிக முக்கியமானது நிலவேல் பண்பாட்டை எழுதுவது அந்த நிலவேல் பண்பாடு தான் நம்முடைய இலக்கியமாக இருக்கிறது இந்த நிலவேல் பண்பாட்டை எழுதும்போது அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான அம்சங்களும் அங்கே இடம்பெறும் நம்முடைய குறுகிய பார்வையினால் சிலவற்றை நம்ம தவறு செய்யும்போது அந்த இலக்கிய படைப்பு குறைவுடையதாக இருக்கும் இப்படி குறைப்பட்ட எழுத்தாளர்கள் தங்கள் வாழக்கூடிய காலத்திலேயே தங்களுடைய படைப்பு செத்து போவதை அவர்களே காண்கிறார்கள் தன்னுடைய வாழ்நாளிலேயே தன்னுடைய படைப்பு செத்துப்போவதை போவதை காண்கின்ற ஒரு எழுத்தாளன் உண்மையில் எழுத்தாளனா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது இந்த கேள்வியை அந்தந்த தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் தங்களை தாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் இப்போ நிலை எக்காலத்திற்குமான இலக்கியம் என்று ஒன்று இருக்கிறதா இப்போ திருக்குறள் இருக்கத்தானே செய்கிறது நீதி நூல்கள் இருக்கத்தானே செய்கிறது உங்களுடைய தொல்காப்பியம் இருக்கத்தானே செய்கிறது அப்படியான ஒரு இலக்கியங்கள் நாம் மாறி அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் அதனுடைய தொடர்ச்சி நம்முடைய மரபையும் நவீனத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியை தமிழ் எழுத்தாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பழகிக்கொள்ள வேண்டும் நான் இதுவரை எழுதிய இலக்கியங்கள் அனைத்துமே நேற்றைய மரபிலிருந்து எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் இருக்கிறது இன்றைய நவீனத்தையும் இணைக்க வேண்டும் என்ற உந்துதலும் எனக்கு இருக்கிறது மரபையும் நவீனத்துவத்தையும் இணைத்து எழுதப்பட்டுதான் எங்கதை என்கின்ற அந்த நாவல் இந்த நாவலின் வழியாக அல்லது நான் எழுதிய எழுத்துக்களின் வழியாக சமூகத்திற்கு சொல்ல விரும்புகிற அல்லது சமூகத்திற்கு காட்ட விரும்புகிற ஒரு காட்சி என்னவென்றால் என்னுடைய நிலப்பரப்பில் நான் வாழ்ந்த காலத்தில் இந்த சமூகம் இவ்வாறு தான் வாழ்ந்தது என்கின்ற ஒரு ஆவணத்தை நான் உருவாக்கி காட்டுகிறேன் இது மற்ற எல்லா ஆவணங்களை விட மேம்பட்டதாக இருக்க வேண்டும் அது கட்டமைப்பிலும் உள்ளடக்கத்திலும் மொழியிலும் வடிவமைப்பிலும் சொற்கை சேர்க்கையிலும் புதுமையான ஒரு வாக்கியத்தை புதுமையான ஒரு சொல்லை நான் உருவாக்கி காட்ட விரும்புகிறேன் இதன் வழியாக அடுத்த கால சந்ததியினருக்கு இந்த நிலவில் பரப்பினுடைய வாழ்க்கையை நான் ஒரு ஆவணமாக ஒரு கல்வியாக ஒரு காட்சியாக உருவாக்கி காட்ட விரும்புகிறேன் இதுதான் என்னுடைய இலக்கியத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது குறிப்பாக இந்த பெயர்கள் பெண்ணியம் மார்க்சியம் தலித்தியம் விளிம்பு நிலை இலக்கியம் அல்லது வந்து மேஜிக்கல் ரியலிசம் எக்ஸிஸ்டன்சியலிசம் இப்படி போன்ற தத்துவங்கள் என்னவாக இருக்கிறது என்று கேட்டால் இது நான் என்ன உதாரணம் சொல்வேன் என்றால் வாழ்க்கை என்பது ஒரு பெரும் கடல் அந்த கடலின் மீது அவ்வப்போது செல்கின்ற கப்பல்கள் தான் இந்த கொள்கைகள் கோட்பாடுகள் இந்த வரையர்கள் எல்லாம் இது அவ்வப்போது வரும் அவ்வப்போது போகும் ஆனால் வாழ்க்கை என்ற கடல் எப்போதும் நிலையாக இருக்கும் நான் எழுத்தாள் என்ற வகையில் அந்த கடலின் மீது செல்லக்கூடிய கப்பல்களை பார்த்து நான் கதை கதை எழுதுவதில்லை நான் கடலை பார்த்து மட்டுமே கதை எழுதுகிறேன் கடலை பார்த்து மட்டுமே நான் கதை எழுத விரும்புகிறேன் ஆகவே இந்த கொள்கைகள் கோட்பாடுகள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கை என்பது எப்போதும் நிலையாக இருக்கும் கோட்பாடுகளுக்காக நாம் இலக்கியம் எழுதாமல் வாழ்க்கைக்காக உண்மையான வாழ்க்கையை நாம் எழுத வேண்டும் உண்மையான வாழ்க்கை எழுதும்போது தான் அது இலக்கியமாக இருக்க வேண்டும் இருக்கும் ஆகவே நண்பர்கள் உண்மையாக என்னுடைய எழுத்தின் வழியாக நான் நிரூபிக்க விரும்பியது நிஜமான வாழ்க்கை எழுத வேண்டும் நிஜமான கலைஞனுடைய உண்மையான நோக்கம் என்பது நிஜமான வாழ்க்கை எழுதுவதே அந்த வாழ்க்கை எழுதன் மூலமாக அவனுடைய சமூகத்தினுடைய வர் ஒட்டுமொத்த வரலாற்றையும் எழுதுகிறான் அதே போன்று அந்த சமூகத்தினுடைய மொழியையும் அவன் கட்டமைக்கிறான் புதுப்பிக்கிறான் அந்த வகையில் ஒரு எழுத்தாளனுடைய கடமை மற்ற சமூக போராளிகளோட மிக முக்கியமான பொறுப்பில் இருப்பவர் எழுத்தாளரே என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்